Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்னைக்கு எளிதம் போடுறோம். எலி போட மூணாம் நம்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர், பிளாக் கலர். எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். எப்படி பொறுத்து பார்க்கலாங்களா? இது வந்து நாலாம் நம்பர் மணியில் போட்டிருக்கேன். பெரிய சைஸாக இருக்குது. இப்போ நம்ம போட பொறுத்து மூணாம் நம்பர் மணி. இதில் காமிச்சு போட்டக்கா உங்களுக்கு கிளியராக புரியாதுன்னிட்டு நான் ஒரு சைடு போட்டு வச்சுருக்கேன். இதை காமிச்சு தான் போட போகிறேன். எலி போட ஒரு அடி ஸ்கில்ல மூணு அடி எடுத்து கட் பண்ணி இப்படி சமமாக ஒயரை பிடிச்சிட்டு மடிச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிங்க. இந்த ஒரு வரலுக்கு இந்த சைடில் ஒரு ஒயர், இந்த சைடில் ஒரு ஒயர், இப்படி பிடிச்சிக்கிங்க. ஃபஸ்ட்டில் நம்ம இந்த வாய்ப்பகுதியிலேருந்து போட ஆரம்பிக்கலாம். ஒரு ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர், ரெண்டு ஒயிட் கலர். இந்த நாலாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ரெண்டு பூ, அதுக்கடுத்து மூணு பூ, அதுக்கப்புறம் நாலு பூ. அப்படி தான் ஒரு பூ மேலே அதிகமாக வரும், கம்மியாக வரும், மேலே கம்மியாக வரும், அதிகமாக வரும். இப்படி எதாங்க போடணும், இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. பொறுமையாக தாங்க போடணும். இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கலாம். கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோத்துருக்கேன். மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது மேல் இந்த சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு மணி பிளாக் கலர், மூணு வெள்ளை மணி, ஒயிட் கலர் மணி மூணு, ஒரு பிளாக் கலர் மணி ஒன்று கோக்கணும். இந்த சைடு ஒயரில் மேலே இருக்க ஒயரில் ஒரு பிளாக் கலர், மூணு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த பூ இந்த ஒரே ஒயரில் போட போகிறோம். அதனால தான் அதில் நாலு மணி கோத்துருக்கோம். இந்த பிளாக் கலர் மணியில் இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒயரை, அதே ஒயரை நம்ம ஒரே ஒயரில் தான் நாலு மணி கோத்து இந்த கருப்பு கலர் மணியில் ஒயரை விட்டு எடுத்திருக்கோம். இந்த ஒயர் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும்.
ரெண்டாவது மணியில் அந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ கீழே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். மூணு லைன் போட்டிருக்கோம். மூணாவது லைனில் தான் நம்ம கண் வச்சுருக்கோம். நாலாவது லைனில் காது வைக்கணும். இப்போ மூணு பூ வந்து ஒயிட் கலரே தான் போடணும். கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயர் இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும். இந்த ரெண்டு பூவும் அப்படி தான் போடணும். நான் காது வைக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு பூ போட்டுட்டோம். நாலாவது லைனில் ரெண்டு பூ போட்டிருக்கோம். மூணாவது பூ போடும்போது ஒரே ஒயரில் மேலே இந்த காது வச்சுட்டு அதே ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒயரில் இந்த ஒயரில் ஒரு ஒயிட் கலர் மூணு பிளாக் கலர் கோக்கணும். இதே ஒயரை இந்த ஒயிட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும். அப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த எலி போடும்போது நிறைய ஒரே ஒயர்லேயே ஒரு பூ போட வேண்டி வரும். இந்த ஒயர் அப்படியே தான் இருக்குது. இந்த ஒயரில் தான் போட்டுட்டு வரோம். இப்போ ஒரு மணி கோத்துக்கலாம். நிறைய வீடியோவில் இப்படி போட்டுட்டு இப்படி கீழே திருப்பிக்கலான்னு சொல்லுவேன். ஆனால் இதில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சைடு கீழே கம்மியாக போடுவோம், ஒரு சைடு மேலே அதிகமாக போடுவோம். அதனால் அப்படியே தான் வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்படி திருப்பிலாம் காமிக்க முடியாது. இந்த மூணு மணியில் தான் பூ போட போகிறோம். ஒரு மணியில் ஒயர் இருக்குது. இந்த மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இப்போ இந்த சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இதில் ரெண்டு மணி கோக்கணும், இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். அதுக்கடுத்த லைனில் பாருங்கள், நாலு பூ, நாலு மணி பூவே நாலு நாலு பூ போடணும், நாலு லைன் போடணும். நல்லா கவனமாக பாருங்கள், நாலு பூ நாலு லைன் போடணும். கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும், மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த சைடு ஒயரை இந்த சைடு மணியில் கோக்கணும். ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும், இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். அதே போல் தான் இந்த பூவும் போடணும். நாலாவது பூ போடும்போது காமிக்கிற பாருங்க, மூணு பூ போட்டுட்டோம், நாலாவது பூ இந்த மேலே இருக்க ஒயரில் தான் போடணும். இந்த மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும். இதே போல் தாங்க இந்த நாலு மணி பூ நாலு லைன் போடணும். இப்போ வேணும்னா திருப்பிக்கலாம், நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் நாலு லைன் போட்டதும் கவனமாக இங்கே கீழே இருந்து மூணு பூ போடணும், அப்புறம் ரெண்டு பூ போடணும். இந்த நாலு லைன் போடுங்க. நான் அதுக்கப்புறம் இந்த அஞ்சாவது லைனில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் கூட நீங்கள் மூணு லைன் மூணு பூ போட்டுடலாம். அதில் ரெண்டாவது பூ போடும்போதே நம்ம ஒரு சைடு ஒயரில் தான் மூணாவது பூ போடணும். நான் இங்கே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த லைன் நாலு லைன் போடுங்க, இந்த அஞ்சாவது லைனில் வந்து நான் காமிக்கிறேன். நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நாலு லைன் போட்டு முடிச்சிட்டோம், அஞ்சாவது லைனில் ஒரு பூ போட்டாச்சு. இந்த ஒயர் இப்படியே இருக்கட்டும், இந்த சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் இப்போ மூணு மணி கோக்கணும். இந்த ஒயர்லேயே தான் நம்ம இந்த பூ போட போகிறோம். இந்த ஒயர் அப்படியே இருக்கணும்,
மூணு மணி கோத்துருக்கோம். இந்த லைனில் ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த கீழே இருக்க மணிலேயே இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும். எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரெண்டு பூ போடணும். அடுத்த லைனில் ரெண்டு பூ போடணும். இப்போ இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த சைடு ஒயரில் கீழே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். நாட் போட்டுடலாம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். நம்ம எலிக்கு வால் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வால் போடும்போது இந்த ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெண்டு பீஸ் போட்டு ரெண்டு பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணணும். ஒரு சைடு போட்டு முடிச்சாச்சு. இன்னொரு பீஸ் இருக்குது. ரெண்டு பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணுறது பார்ட் டூவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. வணக்கம்.